பத்து ஆண்டுகளுக்கு முன்பு குறுகிய ரயில் பாதையை அகல ரயில் பாதையாக மாற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டதை அடுத்து போடியில் இருந்து இயங்கி வந்த ஒரே ஒரு ரயிலும் நிறுத்தப்பட்டது. இந்த மாவட்ட மக்கள் பல்வேறு போராட்டங்களை தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடத்தி வந்த நிலையில் மத்திய அரசு அவ்வப்போது போதிய நிதி ஒதுக்கீடு செய்து அகல ரயில் பாதை அமைக்கும் பணி சிறிது சிறிதாக நடைபெற்று வந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் உசிலம்பட்டியிலிருந்து மதுரைக்கு சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது ஆண்டிப்பட்டியிலிருந்து மீண்டும் சோதனை ஓட்டம் நடைபெற உள்ளது. இந்த சோதனை ஓட்டத்தின் போது ரயில் என்ஜினுடன் பெட்டிகள் இணைக்கப்பட்டு 120 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் இயக்கப்படும். 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டிப்பட்டியிலிருந்து சோதனை ஓட்டம் நடத்தப்படும் உள்ளதால் அதனை காண இப்பகுதி மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் ரயில் நிலையத்தில் கூடியுள்ளனர்.